முன்னாள் அமைச்சர் மாநில கழக எம்ஜிஆரினுடைய செயலாளர் சகோதரர் என்ஆர் சிவபதி அவர்களுடைய மூத்த மகள் திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக திருச்சி வந்தேன். திருச்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர மாவட்டம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பை நல்கினார்கள். ஆறுமுகசாமி அவர் பேட்டி கொடுக்கும் போது ஜெயலலிதா அவர்களை பார்த்துக்கொள்ள யாரும் இல்லாமல் போய்விட்டார்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவர் பேட்டி சொல்லியிருக்காரு. அவர் அறிக்கை அரசாங்கத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அரசாங்கத்தில் முழு அறிக்கையை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்வார்கள். அதற்கு பிறகுதான் கருத்து சொல்ல முடியும். அவர் விசாரணை அவர் தான் மேற்கொண்டார். அதில் என்ன விசாரணை மேற்கொண்டா என்னென்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி கருத்து சொல்வது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது. அந்த முழு அறிக்கை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதை பற்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும். அதிமுகவில் சசிகலாவும் டிடிவி தினகரும் திருப்பி இணைக்கிறதுக்காக வர சொல்லி அழைப்பு கொடுத்திருக்காரு. அது திரு அண்ணன் பன்னீர்செல்வனுடைய நிலைப்பாடு. என்ன கருத்தோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அவர்கள் இருந்தால் கட்சி முதலமைச்சர் ஆகிறதுக்கோ தலைவர் கட்சி தலைவன் ஆகிறதுக்கோ ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. அது ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றாரு? ரெண்டுமே இல்லையில. ஏன் தலைமை கழகத்துல உள்ளே இப்போ வந்து தலைமை கழகத்தை நொறுக்கி இன்றைக்கு தலைமை கழகத்துக்கின்ற கம்ப்யூட்டர் அறைகள்லாம் சேதப்படுத்தணும் எதற்காக? எதுவுமே ஆசை இல்லை. எதற்கு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்க வேணும்? அவர் அப்படி நினைச்சா நாங்க என்ன செய்யணும்? ஆனா எட்டு வழிசாலை அமைக்கிறதுக்கு மாற்று இடத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்க சொன்னோம். அந்த ரத்து செய்ய சொல்லணும்னு சொல்லிட்டு அமைச்சர் பேட்டி. மாற்று இடம் எப்படி எடுப்பீங்க? நிலத்தை எடுத்து தானே சாலை அமைக்க வேணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிலத்தை கையகப்படுத்தி தான் சாலை அமைக்க வேணும். இப்போ இருக்கிற அதிகாரி தான், அன்றைக்கு இருந்த அதிகாரி தான் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். ஆகவே ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கருத்து, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கருத்து, ஆட்சி இல்லாத ஒரு கருத்து தான் அதான் திராவிட முன்னேற்றத்துடைய திராவிட மாடல். ஏன்னா ஒரு மிகப்பெரிய திட்டம், இன்றைக்கு 10,000 கோடி ரூபாயில் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற திட்டத்தை இவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இன்றைய தினம் என்ன சொல்கிறாங்க, அந்த திட்டம் வருவதில் எங்களை ஆட்சேபணிகள்னாங்க. அன்றைய தினம் அவருடைய கூட்டணியில் அங்கம் வைத்த அத்தனை கட்சிகளுமே போராட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கு அவர் கூட்டணி கட்சிகளாக மௌனம் காக்கிறது. இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு சதி செயல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டம் வந்துட்டால் அவளுக்கு பேர் கிடச்சிவிடும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தினாங்க. அதிமுக தொண்டர்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கருத்து என்ன? இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இது தொண்டருடைய கட்சி, தொண்டர்கள் என்ன விருப்பப்படுகிறார்களோ அதைத்தான் நாங்கள் செயல்படுத்துவோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பொதுமக்களிடையே வந்து அதிமுகவின் தற்போதைய நிலை வந்து ஒரு தவறான சிச்சுவேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து? தவறான கருத்து இருந்தா இவ்வளவு மக்கள் குழுவுவாங்களா? இன்னைக்கு திருச்சியே குலுங்கி இருக்குல்ல. மக்கள் சரியாக இருந்தா தான் கட்சிகள் சரியாக. நான் முதன் முதல் திண்டுக்கல்லுக்கு சென்றேன். பிரம்மாண்டமான கூட்டம். அதுக்கு பிறகு தாராபுரம், காங்கியம், பெருந்துறை, அதுக்கு பிறகு தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, இப்பொழுது திருச்சிக்கு வந்திருக்கிறேன். எல்லா இடத்துலையுமே கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக குழும்பி வரவேற்கின்றார்கள். இதுதான் கட்சியினுடைய வலிமை. விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கட்சியுடைய வலிமை அதை வரவேற்பு பொறுத்து இருக்குது. நீங்க கருத்து சொல்லுங்க, நான் என்ன செய்யறது? எங்க நிலைப்பாடு அப்படி இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சி அம்மா காலத்திலும் சரி, தனித்து நிற்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபெரும் தன்னுடைய வழியிலேயே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் பாடுபட வேண்டும் என்றுதான் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். இருபெரும் தலைவர்கள் மக்களுக்காக உழைத்த தலைவர். அந்த வழியிலே தொண்டர்களாக இருந்து நாங்கள் நிர்வாகித்துக் கொண்டிருக்கிறோம். சார், இந்த வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் நீங்கள் தொடங்கி வச்சீங்க, அந்த நிலைமை எப்போ இருக்கு? வைகை குண்டாறு திட்டம் மிகப்பெரிய வைகை இல்லை, காவிரி குண்டாறு. காவிரி குண்டாறு திட்டம் மிகப்பெரிய திட்டம். கிட்டத்தட்ட 14,000 கோடியில் அந்த திட்டத்தை துவக்கி வைத்தோம். இதில் 5 மாவட்டம் பயன்பெறுகிறது. திருச்சி மாவட்டம்,
அதுக்கடுத்து புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், இந்த ஐந்து மாவட்டத்தில் இருக்கின்ற வறட்சியான பகுதிகளுக்கின்ற ஏரிகள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து அதன் மூலமாக விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைக்க குடிப்பதற்கு தேவையான நிலையான நீர் கிடைப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை நான் துவக்கினேன். நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே நீருடைய அருமை முழுமையும் நான் தெரிந்திருந்த காரணத்தினால் இன்றைக்கு நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த திட்டத்தை நாங்கள் துவக்கினோம். வேண்டுமென்றே இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே இதையெல்லாம் கிடப்பிலே போட்டுக்கின்றனர். எல்லாம் வருத்தம் அளிக்கின்றது. எங்கேயுமே கோபம் இருந்தால் காட்டலாம், ஆனால் மக்களுக்கு செய்கின்ற திட்டத்தை அவர்கள் வந்து புறக்கணிப்பது சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு எம்எல்ஏ வந்து இப்போ ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து நேற்று அறிக்கை கொடுத்திருக்கிறார், அது குறித்து உங்களுக்கு அவருடைய தான் கேட்கணும், அவருடைய கரு அவர்கிட்ட தான் போய் கருத்து கேட்கணும். ஆனால் ஆறு குட்டி போல பல குட்டிகள் இன்னும் வந்து எந்த குட்டியும் போக எல்லா குட்டியும் நல்லா வச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாநகராட்சியில எல்லாம் வெளிநடப்பு கவுன்சிலர்லாம் பல்வேறு மாநகராட்சி கூட்டங்களில் வெளிநடப்பு செய்கிற காட்சியை பார்க்க முடியுது. இதை பற்றி எந்த கட்சி சேர்ந்த வெளிநடப்பு செய்கிறாங்க? ஆளுகின்ற கட்சி சேர்ந்தவர்கள் தான் வெளிநடப்பு அதிகமாக செய்கிறாங்க. அதிமுகவோட இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற கட்சி சேர்ந்தவர்கள் தான் புறக்கணித்திட்டு வெளியே போகிறாங்க. ஏன்னா அவர் மக்களிடத்தில் வாக்குகளை சொல்லி வாக்குகளை கேட்டு வெற்றி பெற்று விட்டார்கள், ஆனால் இன்றைக்கி நிறைவேற்ற முடியல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்களே, மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. இவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவும் நிறைவேற்ற முடியல. இன்றைக்கு அதனால் இந்த கவுன்சிலர்கள்லாம் வெளியில் போக முடியல. மக்களிடத்தில் போய் சந்திக்கின்ற பொழுது மக்கள் அவர் மீது என்ன வாக்குறுதி சொல்லி எங்கிட்ட வாக்கு கேட்டீங்க, ஏன் நிறைவேற்றலைன்னு கொந்தளிக்கின்ற பொழுது அந்த கொந்தளிப்பை அந்த கூட்டத்தில் அதில் வெளிப்படுத்துகிறாங்க. இதுதான் நிலைமை. எடப்பாடி பழனிசாமி சூனியக்காரர் கூட பேட்டி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.